ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முட்டை குருமா தான் பார்க்க போகிறோம். இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப ஆப்டான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாகவும் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேகச்கியூடி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இது வந்து பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 15 நம்பர் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த குருமாவுக்கு வந்து நல்ல வாசனை கொடுக்கும், நல்ல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து 2 மீடியம் சைஸ்டு வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அரைச்சி தான் எடுக்க போகிறோம், அதனால் பொடிசாக அரியணும்னு அவசியம் கிடையாது. நல்லா இது கம்ப்ளீட்டாக வதங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி, அது நல்ல பெரிய சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிடலாம். நமக்கு கிரேவிக்கான திக்கான கன்சிஸ்டன்சியை இந்த பேஸ்ட் தான் நமக்கு கொடுக்க போகுது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமாவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு ஆறினதுக்கு அப்புறம் தான் அரைக்க போகிறேன். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மீதம் இருக்கிற எண்ணெயை வந்து சேர்த்துடலாம். இதுக்கு மொத்தம் 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும். இந்த மீதம் இருக்கிற 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஸ்ப்ளிட் ஆனதுக்கு அப்புறமா வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக அரைஞ்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து 1 கொத்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து இது வதங்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே 1 பெரிய தக்காளி பழம், அதையும் பொடிசாக அரைஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மசாலா பவுடர் வந்து 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை வந்து இந்த எண்ணெயிலே வதங்கும் போது போயிடும். இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து ஆட் பண்ணிடலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நான் அதையும் கலந்து ஊற்றிக்கிட்டேன். நல்லா வந்து இதை ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு நிறைய குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி உண்டுதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுன்றனால தண்ணி வந்து கம்மியான அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பேப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிடலாம். நான் 2 ஸ்லைஸ் தேங்காய் எடுத்துகிட்டு அதை வந்து அரைச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ முட்டைகளை வந்து வேக வச்ச முட்டைகளை வந்து ஆட் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு இறக்கிடலாம். சுவை வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.